ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற தீபாவளி கொரோனாவை விரட்டி பொதுமக்களுக்கு ஒரு இனிமையான தீபாவளியாக அமைய வேண்டும் என்று என்னுடைய சார்பிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி அதிகளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறாங்க. அதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பீகார் வாக்காளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அதற்காக தேர்தல் பணியாற்றிய அத்தனை பிஜேபி தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு எங்களுடைய வெற்றிவேல் யாத்திரை கடந்த 6ஆம் தேதி அன்று திருத்தணியில் பல்வேறு இளைஞர்களுக்கு இடையில் தொடங்கப்பட்டு 8ஆம் தேதி அன்று சென்னையில் நடந்து 9ஆம் தேதி 4 தலைவர்களாக பிரிந்து எனது தலைமையில் செங்கல்பட்டிலும் காஞ்சிபுரத்தில் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்களும் ராணிப்பேட்டையில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வேலூரில் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாநில தலைவருமான அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொண்ட அந்த வெற்றிவேல் யாத்திரை நிகழ்ச்சிகள் நடந்தது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி அன்று என்னுடைய தலைமையில் ஓசூரிலும் அதில் கர்நாடக பாராளுமன்ற உறுப்பினர் திரு பி சி மோகன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் நடந்த கூட்டத்தில் திரு ஹெச் ராஜா அவர்கள் கலந்து கொண்டார். திருப்பத்தூரில் நடந்த நிகழ்ச்சிகளில் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு நாங்கள் திட்டமிட்டபடி எங்களுடைய வேல் யாத்திரையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய திட்டப்படி நேற்றை முதல் வருகிற 16ஆம் தேதி வரலும் தீபாவளிக்காக விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 17ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய வெற்றிவேல் யாத்திரையானது எங்கள் மூத்த தலைவர்கள் எப்படி திட்டமிட்டிருக்கிறோமோ அந்த திட்டப்படி எங்களுடைய வெற்றிவேல் யாத்திரையானது தொடர்ந்து நடைபெறும். இந்த யாத்திரை வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி அன்று திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிறது. இந்த யாத்திரையில் வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சதானந்த கவுடா அவர்கள் கோயம்புத்தூரில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 23ஆம் தேதி அன்றைக்கு மத்திய இணையமைச்சர் வெளியுறவுத்துறை திரு முரளிதரன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 24ஆம் தேதியில் நடக்கும் யாத்திரையில் எங்களுடைய கர்நாடக செய்தி தொடர்பாளர் திருமதி மாளவிகா அஸ்வினி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தேசிய இளைஞரனுடைய தலைவர் கன்னியாகுமரியில் 2ஆம் தேதி அன்றைக்கு கன்னியாகுமரியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தேஜஸ்வி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தேசிய பொதுச் செயலாளர் திருமதி புரந்தேஸ்வரி அவர்கள் தென்காசியில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நிறைவு கூட்டத்திற்கு எங்களுடைய ஆளுந்த தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறோம். அது இன்னும் முடிவாகவில்லை, ஒரு இரண்டு தினங்களில் முடிவாகிவிடும். அவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகையால் எங்களுடைய இந்த யாத்திரையானது எங்களுடைய என்ன திட்டம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம், அந்த நாங்கள் எடுத்த திட்டப்படி எவ்வளவு தளங்கள் வந்தாலும் என்ன இளைஞர்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு நாங்கள் எங்கள் திட்டப்படி எங்களுடைய யாத்திரையை தொடர இருக்கிறோம். நேற்றைக்கு 10ஆம் தேதி நடந்த சில சம்பவங்கள் வருத்தத்தக்க சம்பவங்கள். தமிழக அரசு ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கைது செய்கிறாங்க. என்னை பார்க்க நான் வழியில் போயிட்டுருக்குறேன், ரோட்டில் போகிறவங்கள கைது செய்கிறாங்க. இந்த கைது எதற்காக என்பது தான் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரோட்டில் போகிறவங்கள ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? கோயிலில் இருக்கிறவங்கள ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? சம்மந்தமே இல்லாமல் கேடி ராகவன் அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர், அவர் வீட்டில் இருக்கார். சென்னை நிகழ்ச்சிக்கு அவர் வர்றதுக்கு திட்டமில்லை, அவங்க வேறு விழுப்புரத்துக்கு செல்வதற்காக அவர் திட்டமிட்டிருந்தாங்க. வீட்டில் இருந்தவரை தடுப்பு காவலில் வைக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அதே போல் எங்களுடைய நிர்வாகிகள் அங்கங்கே வேறு வேலைகளில் ஈடுபட்டவங்களையும் கைது செய்திருக்கா, தடுப்பு காவல் தடுப்பு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்ன்ற பேரில் கைது செய்கிறாங்க. மாநில தலைவர் 10ஆம் தேதி அன்றைக்கு இங்கேருந்து ஒசூர் போகிற வழியில் அங்கங்கே நிற்கிறவங்கள, அதாவது தடை உத்தரவுனால் 4 பேர் 5 பேருக்கு மேலே
கூடினா தான் தடை உத்தரவு அமல். ரெண்டு பேர் மூணு பேர் நிற்கிறவங்கள கூட, தனியாக போயிட்டுருக்கிறவங்கள கூட தடுத்து நிறுத்தி கைது செய்ததுன்றது தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள, தமிழக அரசாங்கம் இந்த செய்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாங்கள் பல்வேறு இடைஞ்சல்களையும் பல்வேறு தடைகளையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். எங்களுடைய அரசு, எங்களுடைய கட்சியானது ஆரம்பம் முதல் கொண்டே தடைகளையும் பல்வேறு சோதனைகளையும் தாண்டி தான் இரண்டு எம்பிக்கள் இருந்த கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் ஆட்சி, பெரும்பான்மையோட ஆட்சி செஞ்சிட்ருக்கிறோம். பல்வேறு மாநிலங்களிலும் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரதமர் அவருடைய களத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக பீகாரிலே மிகப்பெரிய வெற்றி கொடுத்திருக்கிறார்கள் பீகார் மக்கள். அதேபோல் இடைத்தேர்தல்கள் எங்கெங்கு நடைபெற்றதோ அத்தனை இடைத்தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தெலுங்கானாவில் ஆளும் கட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதுபோல் அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆகையால் எந்தவித தடங்களையும் நாங்கள் எதிர்கொள்வோம். எமர்ஜென்சியே பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆகையால் எங்களுடைய தலைவர்கள் தியாகம் கொடுத்து வந்தவர்கள் ஆடிட்டர் ரமேஷ், வெள்ளையப்பன், சுரேஷ், சசிகுமார் போன்றவர்களை தியாகம் கொடுத்து தான் எங்களுடைய கட்சி வளர்ந்திருக்கிறது. ஆகையால் எங்களுடைய தொண்டர்கள் எந்த தடையும் எதிர்கொள்பவர்களாக இருப்பார்கள். எந்த நேரத்திலும் சோர்ந்து போக மாட்டார்கள். எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் முன்னே செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்னன்ட்டு பல பேர் கேட்குறாங்க. நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், இந்த யாத்திரை கொரோனா வாரியர்ஸுகளை பாராட்டக்கூடிய யாத்திரையாக இருக்க போகிறது. அவர்களுக்கு N95 முகக்கவசங்கள் கொடுக்கறதுக்காக திட்டமிட்டிருந்தோம், பிபிஇ கிட் கொடுப்பதற்காக திட்டமிட்டிருந்தோம். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எடுத்து செல்லும் விதமாக, ஏன்னா ஆத்ம நிர்பர் பாரத்தில் அதிக அளவில் பயன்பெற்றது தமிழ்நாடு, அதேபோல் மத்திய அரசாங்க திட்டங்களை சொல்லும் விதமாக இந்த யாத்திரை திட்டமிடப்பட்டிருந்தது. அதேபோல் கந்தசஷ்டி கவசம், அதை இழிவுபடுத்தியவர்கள், அவர்களினுடைய பின்னணியில் உள்ளவர்கள், இதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்து கடவுள்களுக்கு எதிராக பேசுபவர்களை, தமிழ் கடவுள்களுக்கு எதிராக பேசுபவர்களினுடைய முகத்திரையை கிழிக்கும் விதமாக தான் இந்த யாத்திரை திட்டமிட்டப்பட்டது. அதே போல் எங்களுடைய யாத்திரையானது தொடர்ந்து முன்னோக்கி செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். இது மதம், இது எப்படி நீங்கள் மதம் சார்ந்த நிகழ்ச்சின்னு பார்க்குறீங்க? நான் கோயிலுக்கு போகிறேன், இது எப்படி ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சி? மதம் சார்ந்த நிகழ்ச்சின்னா என்னது? ரிலாக்ஸேஷன் வந்து 16ஆம் தேதியிலேருந்து தானே வர்றதாக ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டது. இல்லைங்க, ரிலாக்ஸேஷன் வந்து 16ஆம் தேதியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் 6ஆம் தேதியிலேருந்தே நடத்திட்டுருக்குறோம். இல்லை, நான் தான் சொன்னேன், எந்த தடைகள் வந்தாலும் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் எங்களுடைய யாத்திரை தொடர்ந்து முன்னேறும். அதற்காக நாங்கள் எங்களுடைய திட்டங்களை மாற்றி திட்டங்கள் போட்டு எங்களுடைய தலைவர்கள் அங்கங்கே கைது பண்ணுறாங்க. என்ன கூட இப்போ 9ஆம் தேதி 4 இடத்துல கைது பண்ணாங்க. அதே மாதிரி 10ஆம் தேதி 3 இடத்துல கைது பண்ணாங்க. அதெல்லாம் மீறி தான் எங்களுடைய யாத்திரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்க கூட்டணி வேறு, கொள்கைகள் வேறு. நாங்கள் எங்கள் கொள்கையை, எங்களுடைய கட்சி பணிகளை எடுத்து கொண்டு போயிட்டுருக்குறோம். அதே நேரத்தில் அவங்க வந்து அரசாங்கம், இப்போ வந்து நீங்கள் அதிமுகன்றதோட அரசாங்கம் தான் தடை போட்டிருக்கிறது. நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம், அரசாங்கம் தான் தடை போட்டிருக்கிறது, அரசாங்கம் தான் எங்களுடைய யாத்திரை இது பண்ணி. நாங்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்குறோம், நாங்கள் ஏன் இந்த யாத்திரையை தடைக்கிறீங்க? அதுக்கு பதில் அவ்வளோதான். அவங்க கொரோனா காரணம் சொல்கிறாங்க, அவங்க கொரோனா காரணம் சொல்கிறாங்க. இந்த கொரோனா காரணம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக தான் இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகங்கள் கவர்னர் மாளிகை முற்றுகிடுகிறாங்க, அவர்களை பிரிவென்ஷன் அரசன் கிடையாது, அவர்களை கைது பண்ணல, அவர்கள் மேல் வழக்கு மட்டும் போடுறாங்க, அவர்கள் தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்படலை, காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அவர்கள் தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்படலை. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் செல்கின்ற கூட்டங்களில் கூட ஆயிரக்கணக்கானோர் பல சேர்றாங்க, அரசு கூட்டத்துக்கு போகிறாங்க, அங்கே அவங்களுடைய கட்சிக்காரங்க வந்து அவங்கள வரவேற்க தான் செய்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் தமிழக அரசாங்கம் பாரபட்சமுடன் நடந்து கொள்கிறதுதான் நடக்கும். இல்லைங்க, கூட்டணி பற்றியெல்லாம் எங்களுடைய ஆல் இந்தியா தலைமை தான் முடிவு பண்ணோம், எங்களுடைய ஆல் இந்தியா தலைமை தான் கூட்டணி பற்றியெல்லாம் சொல்லுவாங்க, அதனால் கூட்டணி பற்றி பேசுகிறது சரியாக இருக்காதுண்ணா. எங்கள் யாத்திரையுடைய நோக்கம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கொரோனா வாரியர்ஸை நாங்கள் பாராட்டணும், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை சொல்லணும். இதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல, எங்களுடைய தொண்டர்களை வந்து ப்ரிவென்சிவ் அரெஸ்ட் பண்ணுறாங்க.
இதெல்லாம் தான் நம்ம கேட்குறோம். ரெண்டாவது கோர்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், கோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க, அவங்க கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்கட்டும். அதே மாதிரி ஜட்ஜஸ் வந்து பல கேள்விகள் கேட்பாங்க. எஸ் அட்வொகேட்டாக நான் சொல்கிறேன், கோர்ட்டில் நடைபெறுகிற விஷயங்களை நம்ம வெளியில் பேசுகிறது நல்லா இருக்காது, நல்லதும் கூட கிடையாது. ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது அதை தான் நம்ம பார்க்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இல்லை என்னுடைய கருத்துன்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஏங்க தினம் தினம் தானே திமுக நடத்துகிறாங்க, எப்பயாவது ஒன்று நடத்துகிறாங்க, எங்கே நடத்துகிறாங்க, தினம் தினம் தான் திமுக நடத்திட்டு இருக்காங்க. ஏங்க இது முற்றுகை கிடையாதுங்க, நான் ஊருக்கு தானேங்க போகிறேன், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தானேங்க போகிறேன். ஏங்க டாஸ்மாக் கடை திறந்துட்டீங்க, டாஸ்மாக் கடையில் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறி அங்கே வந்து போய் கடையில் கூட்டமாக தான் இருக்கிறாங்க, அங்கே வந்து பரவாயில்லையா? பார்க் திறந்துட்டீங்க, சினிமா தேட்டர் திறந்துட்டீங்க, இப்போ டி நகரில் போய் பார்த்துட்டு வாங்க, தீபாவளி பர்ச்சேஸ் எப்படி கூட்டம் இருக்குது, மதுரையில் எவ்வளோ கூட்டம் போ கடை வீதிகளில் நிற்கிறாங்க. வந்து கொரோனா வந்து தடுக்கணுன்றதில் எல்லாருக்கும் அவங்கள விட எனக்கு அக்கறை இருக்கிறது, அத்தனை பேருக்கும் அக்கறை இருக்கிறது. அதுக்காக தான் நாங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து எந்த அரசியல் கட்சி செய்யாத பணியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து முகக்கவசங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறோம், தொடர்ந்து சானிடைசர் மாநிலம் முழுவதும் கொடுத்துட்ருக்குறோம். எந்த அரசியல் கட்சியும் இது செய்யலை. கொரோனா நேரத்தில் அதிகப்படியான சேவை செஞ்சது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து எங்களுடைய தொண்டர்கள் அவர்கள் வீட்டில் உணவு இருக்குதோ இல்லையோ ஆனால் மற்றவர்களுக்கு அந்த சேவை செஞ்சாங்க. தொடர்ந்து நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம், இன்னை வரலும் செஞ்சிகிட்ருக்குறோம். அதனால் மற்றவர்களை விட அதிகளவு அக்கறை எங்களுக்கும் இருக்கிறது. எங்கள் கூட்டங்களில் நாங்கள் முகக்கவசங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வந்து தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறோம், எல்லாமே நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். இல்லை ஒப்பிடு, நீங்கள் வந்து இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, பீகாரில் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் கேஸுக்கு போனாங்க. ஆனால் அங்கே வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அங்கே அவங்க போட்ட கேஸை தள்ளுபடி பண்ணி தேர்தல் நடத்துங்க, அங்கே பெரிய பெரிய ரேலி நடந்துதான் செஞ்சு. நமக்கு தேர்தல் இருக்குதுங்க, தேர்தல் மாநிலம், எல்லோரும் தானே எல்லா கட்சியும் தானே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏங்க அரசாங்கம் தான் நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், ஏங்க அரசாங்கன்றது ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து அரசுக்கும் கட்சிக்கும் வேறுபாடு இருக்கிறது, அரசுக்கும் கட்சிக்கும் வேறுபாடு இருக்கிறது. அரசு வந்து அரசாங்கம்ன்றது எல்லாம் அந்த பியூரோக்ராட்ஸ் அவங்க முடிவெடுக்கிற விஷயங்களும் இருக்கிறது எல்லாம் சே. நாங்கள் வந்து நாங்கள் பார்க்குறது அரசாங்கத்தை தான் பார்க்குறோம். வேல் யாத்திரைக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது, எங்களுடைய பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கிறது. முருக பக்தர்கள் வந்து எங்களை வரவேற்கிறாங்க, அதே மாதிரி அந்த ஆன்மீக குழுக்களை சேர்ந்தவங்க வரவேற்கிறாங்க. நிறைய அந்த முருகருடைய அந்த பீடங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து எங்களை வரவேற்கிறாங்க. பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது, மிகப்பெரிய பொதுமக்களினுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஏங்க அந்த ஆம்புலன்ஸை நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருமே நானும் அந்த வந்து பார்த்தேன், அந்த ஆம்புலன்ஸ் வந்து எங்கள் கூட வந்து ஆம்புலன்ஸ் வந்தது நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்கள் பாருங்கள், நீங்கள் வீடியோ நல்லா பாருங்கள், எங்கள் கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, அந்த ஆம்புலன்ஸ் தொடர்ந்து எங்கள் கூட வந்தது, இன்னொரு ஆம்புலன்ஸும் பூந்தமல்லி ஹைரோட்டில் கடந்து வந்தது. அந்த நேரத்தில் எங்கள் கூட போனது வெறும் 5 வாகனங்கள். முறைப்படுத்த வேண்டியது காவல்துறை, காவல்துறை வந்து வாகனங்களை முறைப்படுத்தி வெளியிட்டுருந்தேன். அந்த நேரத்தில் கிராஸ் ஆகி நானே சொன்னேன், ஆம்புலன்ஸ் வருது வழிவிடுங்கன்னு நான் சொன்னேன். இதை வந்து சும்மா ஒரு ரோட்டில் வந்து போயிட்டுருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்து உடனே நாங்கள் நின்று வழிவிட்டோம், வந்து வழிவிடலன்றதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஏங்க ஆம்புலன்ஸ் வந்த உடனே வழிவிட்டாச்சுங்க, நான் பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் வழிவிடுங்கன்ட்டு என் வண்டி நான் ஓரமாக நிறுத்தினேன். நீங்கள் அது எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். உடனடியாக நிறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு ஆம்புலன்ஸ் போன பிறகு தான் நாங்கள் போனோம். ஏங்க எங்கெங்க எங்களுடைய எங்களுக்கு மாணவர் அமைப்பே கிடையாதுங்க, ஏபிவிபி ஒரு இண்டிபெண்ட் மாணவர் அமைப்பு, அவங்க வந்து யாருக்கும் அழுத்தம் கொடுக்கல, அவங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்காங்க, அந்த கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கையான்னு கேட்டிருப்பாங்க. ஏங்க நம்ம தமிழ்நாட்டுக்காக தானே பார்க்கணும், நம்மளுடைய நாட்டில் தமிழ்நாட்டில் கேஸ் குறைஞ்சிருக்குன்றோம், அப்போ கேஸ் குறைஞ்சா இப்போ ஒவ்வொன்றையும் விளக்கணும். சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு, சீஃப் செக்ரட்டரி ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஃபார் த கவர்மெண்ட்டு, அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு இனி 144 தேவை இருக்காதுன்ட்டு ஒரு இதில் ஒரு கருத்தாய்வு கூட்டத்தில் சொல்கிறா தான் நான் உங்கள் டிவியில் தான் பார்த்தேன். அப்போ அதுக்கு என்ன பதில்? ஏங்க எந்த வகையிலும் தொற்று பரவாதுங்க. ஏங்க மத்திய அரசாங்கம் வெளியிட்டு என்ன சொல்கிறாங்க, இருங்க, மத்திய அரசாங்கம் வெளியிட்டு என்ன சொல்கிறாங்க, அந்தந்த ஸ்டேட்டு அந்தந்த ஸ்டேட்டினுடைய சூழ்நிலைக்கு கருதி அவங்கவுங்க முடிவெடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை ஏங்க கேட்டி ராகவன் சொல்கிறது வேறு, நான் வேறு சொல்கிறது வேறையாக இருக்குமா? அதுதான் சொல்கிறேன், சொல்கிறது வேறையாக இருக்குமான்னு நான் கேட்குறேன். இல்லை இது ஒரு ஏங்க எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு இருங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, அதை வந்து தலைவர்கிட்ட நீங்கள் என்டாஸ் பண்ண சொன்னீங்கன்னு என்ன அர்த்தம்? காங்கிரஸை பொறுத்தளவுக்கு
இந்தியா முழுவதும் ஏற்கனவே காணாமல் போன கட்சி, பல மாநிலங்களில் அவர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு தேய்ந்து வருகின்ற கட்சி காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். காங்கிரஸ் இல்லாத இந்தியா, அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கூட்டணி இல்லாத தமிழகம் வர்றதுக்கான வேலை நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்றதை என்னுடைய கருத்து. அதுதாங்க, காங்கிரஸ் கூட இருந்தால் காங்கிரஸும் காணாமல் போனோம், காங்கிரஸ் கூட இருந்தால் அவங்களும் காணாமல் தானே போவாங்க.